வணக்கம். செய்தி சுருக்கம். இனி ஐபிசி சட்டம் இல்லை. ஜூலை 1 முதல் புதிய சட்டம். ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குற்ற சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்திய தண்டனை சட்டம் 1860 பதில், பாரதிய நியாய சன்ஹிதா இந்திய ஆதார சட்டம் 1872 பதில், பாரதிய சாக்சியா குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 பதில், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயரில் மாற்றியது. 3 புதிய சட்ட மசோதாக்களும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு சில திருத்தங்களுடன் கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதாக்கள் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நிறைவேறியது. இந்த மசோதாக்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 25 ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்டில் பேசினார். புதிய சட்டத்தின்படி கூட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக நிரூபணமானால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைக்கும். கூட்டு வன்முறை என்பது அருவறுப்பான குற்றம். எனவே கூட்டு வன்முறைக்கு மரண தண்டனை வழங்க புதிய சட்டத்தில் சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமித்ஷா கூறினார். புதிய சட்டத்தின்படி விசாரணை அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை 180 நாட்களுக்கு மேல் தாமதப்படுத்த முடியாது. விசாரணை நிலுவையில் இருந்தாலும் கோர்ட்டில் சிறப்பு அனுமதி பெற வேண்டும். 45 நாட்களுக்கு மேல் தீர்ப்பை நீதிபதியால் ஒத்திவைக்க முடியாது. 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்படும் குற்றவழக்குகளில் தடயவியல் நிபுணர்கள் குழுவின் அறிக்கையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதே சமயம் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் 106 உட்பிரிவு 2 விதி தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனம் ஓட்டி விபத்து நடந்து யாராவது இறந்தால் டிரைவர் உடனடியாக போலீஸ் அல்லது நீதிபதியை சந்தித்து புகார் அளிக்க வேண்டும். இல்லையெனில் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இச்சட்டப்பிரிவு வழிவகுக்கிறது. இந்த சட்டப்பிரிவை எதிர்த்து நாடு முழுவதும் டிரைவர்கள் போராட்டம் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவசரப்பட்ட விஜயதரணி, எங்கிருந்தாலும் வாழ்க. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 3 எம்எல்ஏ ஆனவர் விஜயதரணி. இவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் கொள்ளு பேத்தி. தமிழக சட்டசபை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குழுவின் முதன்மை கொறடா உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். காங்கிரஸ் தலைமையிடம் 1999 முதல் எம்பி சீட் கேட்டு வருகிறார். வரும் எம்பி தேர்தலிலாவது கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என அவர் தமிழக மற்றும் தேசிய தலைமையை கேட்டு வந்தார். அந்த தொகுதியில் விஜய் வசந்தகுமார் எம்பிக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற தகவல்கள் கிடைக்கவே விஜயதரணி அதிருப்தி அடைந்தார். கட்சி மாற முடிவு செய்தார். கடந்த வாரம் டெல்லியில் பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த சமயத்தில் விஜயதரணி டெல்லியில் இருந்தார். அதனால் அவர் பாஜகவில் சேர்ந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக காங்கிரஸ் புதிய தலைவர் செல்வ பெருந்தகை அதை மறுத்தார். சுப்ரீம் கோர்ட் வழக்குக்காக டெல்லி வந்திருப்பதாக விஜயதரணியும் சொன்னார். ஆனால் பாஜகவில் சேரப்போகிறீர்களா என்ற கேள்விக்கு விஜயதரணி மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதன் பிறகு அவரை செல்வ பெருந்தகை சமாதானப்படுத்தியதாகவும் அதனால் பாஜகவில் சேர் முடிவில் இருந்து விஜயதரணி பின்வாங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இன்று டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக மேலிட பிரதிநிதிகள் சுதாகர் ரெட்டி, குருவாயூர் மேனன் முன்னிலையில் விஜயதரணி பாஜகவில் சேர்ந்தார். I'm really happy that every one of you are here helping a woman to come up the ladder. I'm really happy that definitely you will be knowing about all those, but past is past. But now I really feel that under the honorable leadership of our Prime Minister, Honorable Narendra Modi ji, there are a lot of great things happening to our country. Internationally, our country is in such high profile, and very important is the people of the country also are quite happy with various schemes. பாஜகவில் சேர்ந்த விஜயதரணிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய வருகை தமிழகத்தில் பாஜகவை மேலும் வலுப்படுத்தும் என அண்ணாமலை கூறினார். எங்கிருந்தாலும் வாழ்க, ஆல் தி பெஸ்ட் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா விஜயதரணிக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார், இன்னும் கொடுப்பதாக இருந்தார். அதற்குள் அவர் கட்சி மாறிவிட்டார். ஒரு விஜயதரணி போய்விட்டதாலேயே காங்கிரஸ் பலவீனமாகிவிட்டதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சிறுமைக்கு மரியாதை இல்லைதான். அதற்காக நாட்டை காக்க ராகுல் இறுதி யுத்தம் நடத்தி கொண்டு இருக்கும் போது எம்எல்ஏ விஜயதரணி காங்கிரஸை விட்டு பாஜகவில் சேர்ந்திருப்பது தேசத்திற்கு செய்யும் மாபெரும் துரோகம் என்று
கரூர் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். பெண்களுக்கு அரசியல் எப்போதும் போர்க்களம்தான். ஒவ்வொரு நாளும் நெருப்பு ஆற்றை நீந்தித்தான் கடக்க வேண்டும். பெண்களின் உழைப்பு, திறமை, செல்வாக்கு அவ்வளவு எளிதாக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பது உண்மைதான். அதற்காக கொண்ட கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதையும் இவ்வளவு காலம் எதிர்த்து நின்ற பாஜகவின் பாசறைக்கு செல்வதையும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜோதிமணி எம்பி கூறியுள்ளார். விஜயதாரணி மாற்றுக் கட்சியில் சேர்ந்திருப்பது அவரை 3 முறை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த விளவங்கோடு தொகுதி மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம். மக்கள் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் கூறியுள்ளார். பணப்பட்டுவாடாவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ராஜீவ்குமார். லோக்சபா தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார், தேர்தல் கமிஷனர் அருண் கோயல் மற்றும் துணை தேர்தல் கமிஷனர்கள் அடங்கிய குழுவினர் சென்னை வந்தனர். அங்கீகரிக்கப்பட்ட தமிழக கட்சிகளின் பிரதிநிதிகள் மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் 2 நாட்கள் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் கூறியதாவது, தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துமாறு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்துள்ளன. பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அவர்களிடம் நேர்மையாக தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளோம். பணப்பட்டுவாடாவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை பொறுத்துக் கொள்ளவும் மாட்டோம். வாக்காளர்களுக்கு மதுபான விநியோகம் செய்யப்படுகிறதா என்பது கண்காணிக்கப்படும். பணப்பட்டுவாடாவை தடுக்க கண்காணிப்பு தீவிரமாக இருக்கும். ஜிபே, பேடிஎம் உள்ளிட்டவை மூலம் பணப்பட்டுவாடா நடக்கிறதா என்பதும் கண்காணிக்கப்படும். தேர்தல் முறைகேடுகள், பணப்பட்டுவாடா குறித்து சிவிஜில் செயலி மூலம் பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டும். அப்படி புகார் அளிக்கும்போது 100 நிமிடத்தில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கை எடுக்க முடியும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கூறினார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியில் அடுத்த கட்டம். எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கின. இருப்பினும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாமல் பல இடங்களில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்தது. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி, பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் தனித்து நிற்பதாக அறிவித்தன. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 17 இடங்களை சமாஜ்வாதி கட்சி ஒதுக்கியது கூட்டணிக்கு ஆறுதல் அளித்தது. இந்நிலையில் டெல்லி உட்பட 4 மாநிலங்களில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மியின் அதிஷி, சௌரப் பரத்வாஜ், காங்கிரசின் முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் கூட்டாக இதனை அறிவித்தனர். டெல்லியில் மொத்தமுள்ள 7 லோக்சபா தொகுதிகளில் புதுடெல்லி, மேற்கு டெல்லி, கிழக்கு டெல்லி, தெற்கு டெல்லியில் ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது. சந்தினி சவுக், வடகிழக்கு டெல்லி, வடமேற்கு டெல்லி ஆகிய 3 இடங்களில் காங்கிரஸ் களமிறங்குகிறது. குஜராத்தில் உள்ள 26 லோக்சபா தொகுதிகளில் பரூச், பாவ்நகர் ஆகிய 2 இடங்களில் மட்டும் ஆம் ஆத்மியும் மீதமுள்ள 24 தொகுதிகளில் காங்கிரசும் போட்டியிடுகின்றன. ஹரியானாவில் 9 தொகுதிகள் காங்கிரசுக்கும், குருஷேத்ரா தொகுதி மட்டும் ஆம் ஆத்மிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கோவாவில் உள்ள 2 தொகுதிகளிலும் சண்டிகர் தொகுதியிலும் காங்கிரஸ் போட்டியிட கூட்டணியில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மியுடன் தொகுதி பங்கீடு, குஜராத் காங்கிரஸில் அதிருப்தி. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் அமைக்கப்பட்ட இண்டி கூட்டணியில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், தேசிய மாநாட்டு கட்சி ஆகியவை அடுத்தடுத்து கழன்று கொண்ட நிலையில் இண்டி கூட்டணி நிலை கேள்விக்குறியானது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசும் சமாஜ்வாடியும் தொகுதி பங்கீட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. இது இண்டி கூட்டணிக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது. அதைத் தொடர்ந்து டெல்லி, ஹரியானா, குஜராத், கோவா மற்றும் சண்டிகரில் தொகுதி பங்கீட்டை காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இறுதி செய்துள்ளன. ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே ஏற்பட்டுள்ள உடன்பாடு இண்டி கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் என தேசிய அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் நிலையில் குஜராத் தொகுதி பங்கீட்டில் காங்கிரசாருக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொருளாளர் மறைந்த அகமது பட்டேலின் மகள் மும்தாஜ் பட்டேல் தான் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். குஜராத்தில் 26 MP சீட்டுகள் உள்ளன. 24 காங்கிரஸ் போட்டியிடுவது எனவும், பரூச், பவ்நகர் தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பரூச் தொகுதியில் 1989 முதலே பாரதிய ஜனதா தான் வெற்றி பெற்று வருகிறது. அதற்கு முன் காங்கிரசின் கோட்டையாக அது இருந்தது. பரூச் தொகுதியிலிருந்து 3 முறை MP ஆன அகமது பட்டேல் சோனியாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். கட்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சோனியாவுக்கு அகமது பட்டேல் ஆலோசனைகளை வழங்குவார். அவரது மகள் மும்தாஜ் பட்டேல், மகன் ஃபைசல் அகமது பட்டேல் ஆகியோரில் ஒருவர் காங்கிரஸ் வேட்பாளராக பரூச் தொகுதியில் களமிறக்கப்படலாம் என தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது ஆம் ஆத்மியிடம் பரூச் தொகுதி போனதால் காங்கிரசாரின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. இது தொடர்பாக அகமது பட்டேலின் மகள் மும்தாஜ் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது,
பரூச் தொகுதியை பெற முடியாமல் போனதற்காக பரூச் மாவட்ட காங்கிரஸ் தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஏமாற்றத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் நாம் ஒன்றுபட்டு உழைத்து காங்கிரஸை வலுப்படுத்துவோம். அகமது பட்டேலின் 45 ஆண்டு கால பணிகள் வீண் போகக்கூடாது என அந்த பதிவில் மும்தாஜ் பட்டேல் கூறியுள்ளார். அகமது பட்டேலின் மகள் அதிருப்தி தெரிவித்திருப்பதால் காங்கிரசார் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டுவார்களோ என்ற கவலை ஆம் ஆத்மி தலைவர்கள் மனதில் எழுந்துள்ளது. பிரதமர் திட்டம் பெயரில் நடக்கும் மோசடி. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெறுவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க தமிழக சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். திட்டத்தின் பெயர், பிரதமரின் போட்டோ, 5,000 ரூபாய் தருவதற்கான உறுதிமொழியுடன் சமூக ஊடகங்களில் கவர்ச்சிகர விளம்பரங்கள் வருகின்றன. விளம்பரத்தை கிளிக் செய்தவுடன் ஸ்கிராச் கார்டு தோன்றும். அதை ஸ்கிராச் செய்தால் ஒரு தொகை காண்பிக்கும். அதே சமயத்தில் மொபைலில் உள்ள UPI செயலியுடன் அது இணைக்கப்பட்டு அதன் பின் நம்பரை பதிவிட சொல்லும். அதை உள்ளீடு செய்தால் அக்கவுண்டில் இருந்து பணம் எடுக்கப்படும். எனவே எந்தவொரு திட்டம் சலுகையாக இருந்தாலும் நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்க வேண்டும். பின் நம்பர் போன்ற தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிரக்கூடாது. இதுபோன்ற மோசடியால் பாதிக்கப்பட்டால் 1930 என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மருந்து கலவை அறையில் தீ, வெடித்து சிதறிய பட்டாசுகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த மேல ஒட்டம்பட்டியில் கதிரேசன் என்பவருக்கு சொந்தமான ரவீந்திரா பட்டாசு ஆலை செயல்படுகிறது. லைசன்ஸ் பெற்று சுமார் 50 மேற்பட்ட அறைகளில் 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கின்றனர். இன்று வழக்கம் போல் பணிகள் நடந்த நிலையில் மருந்து கலவை தயார் செய்யும் அறையில் உராய்வினால் திடீரென தீ பிடித்தது. அடுத்த வினாடியே அறை முழுவதும் தீ பரவியதால் உள்ளே மருந்து கலவை செய்து கொண்டிருந்த சிவகாசி அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த 21 வயது அஜித்குமார் சிக்கிக் கொண்டார். அந்த அறைக்குள் பட்டாசுகள் முழுவதும் தீயில் வெடித்து சிதறிய நிலையில் தப்பிக்க முயன்ற அஜித்குமார் அறை வாசலிலேயே உடல் கருகி இறந்தார். சாத்தூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைத்து அஜித்குமார் உடலை மீட்டனர். வெடி விபத்து குறித்து சாத்தூர் நகர் போலீசார் விசாரிக்கின்றனர். மகாமகம் குளத்தில் தீர்த்தவாரி புனித நீராடிய பக்தர்கள். தஞ்சாவூர் கும்பகோணத்தில் மாசிமகம் திருவிழா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. காசி விஸ்வநாதர், சோமேஸ்வரர், கௌதமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், நாகேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், கோடீஸ்வரர், அமிர்த கலசநாதர், பானபுரீஸ்வரர் ஆகிய 10 சிவன் கோயில்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் மகாமகம் குளத்தை சுற்றி வந்தனர். 10 கோயில்களின் அஸ்திர தேவர்களுக்கு மகாமக குளத்தில் 21 வகையான வாசனை திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடந்தது. அனைத்து அஸ்திர தேவர்களும் ஒரே நேரத்தில் மகாமகம் குளத்தில் இறங்க தீர்த்தவாரி நடந்தது. அப்போது 1,000 மக்கள் குளத்தில் புனித நீராடினர்.